Dear friends, welcome to Life Horoscope. Vanakkam. Rahu Ketu Guru Sani. நான்கு கிரகத்துடைய ட்ரான்சிட், ஏன்னா இந்த வருஷத்தில் ஏப்ரலில் இந்த ஃபோர் பிளானட்ஸுடைய ட்ரான்சிட் நடக்குது. இதோடய காம்போ ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்காக நான் இப்போ வந்து கிளியராக இந்த ஃபோர் பிளானட்ஸுடைய இந்த ட்ரான்சிட்டுடைய காம்போ எப்படி இருக்க போது எவ்வளோ காலம், முதல்ல குரு எப்போ ட்ரான்சிட் ஆகுது தெரிஞ்சுங்க. ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதி குரு வந்து உங்களுக்கு மீன ராசிக்கு, கும்பத்துலேருந்து மீனம், இது வந்து ஒரு ட்ரான்சிட். ராகு கேது ரிஷபத்துலேருந்து ராகு மேஷத்துக்கும், விருச்சிகத்துலேருந்து கேது உங்களுக்கு துலாமுக்கும் ட்ரான்சிட் ஆகுது ஒரே நாள், அதுவும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மிட்டு. அதுக்கடுத்து சனி, இந்த சனி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக மகரம்லேருந்து அதிசாரமாக அட்வான்ஸ் ட்ரான்சிட்டாக கும்பம்க்கு ஏப்ரல் 29th. இதில் சனி மட்டும் ஜூலை 13ஆம் தேதி ரிட்டர்ன் வந்துடுறாரு, மற்ற ரெண்டு பிளான் அங்கே தான் இருக்க போகுது. மறுபடியும் சனி 2023 ஜான்ல ட்ரான்சிட் நடக்குது, அப்போது இந்த மூணும் ஒரு காம்பினேஷனும் அதே இடத்துல தான் இருக்கும். இது ரஃப்லி இந்த ஏப்ரல்ந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நான் இந்த காம்போ கொடுக்குறேன். இதில் இன்பிட்வீன் சனி மட்டும் பேக் டு மகரம், மறுபடியும் ஃபார்வர்ட் டு கும்பம், அப்படி இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்போ ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன தெளிவு இருக்கணும் அப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ குரு தசையோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுவீங்க? உங்கள் ஜாதகம் கையில் வச்சுருப்பீங்க, அதில் நட்சத்திரம் இருக்கும், உங்களோட தசா புக்தி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரியும், அதை முதல்ல கரெக்டாக பாருங்கள். ஒருவேளை டீட்டெயில் ஹாரஸ்கோப் தசா புக்தியோட ஸ்பிரிட்டோட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதோட இப்போ நியூமரலஜி சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து வேணால் எடுத்துங்க காம்போ. அடுத்தது இந்த உங்கள் தசா புக்தி நீங்கள் கணித்த பிறகு உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது, ஜனனகால ஜாதகமே உங்களுக்கு அந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கிறத வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், அதையும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பார்த்துங்க. ஸோ க்ளீனாக உங்களுக்கு புரியும் இந்த ட்ரான்சிஸ்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது, பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன பண்ண போகுது, நம்ம டீட்டெயிலாக ப்ரிடிக்ஷனையும் இப்போ பார்த்துருவோம். இது ரெண்டாவது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த எனக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ், இன்னும் நான் என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், எப்படிலாம் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷனில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவராக பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த காம்போ ப்ரிடிக்ஷன்ஸை பார்ப்போம். மீனம் ராசி, ராகு கேது சனி குரு. ஸோ ராகு கேது சனி குருவுடைய இந்த ட்ரான்சிட்ஸ் இந்த வருஷத்தில் நடக்க போது மீனம்க்கு இந்த காம்போ ப்ரிடிக்ஷன் என்ன நடக்கும், என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குரு சாதகமாக இருக்க, ஜென்மகுரு வனத்தில் இல்லை, ஜென்மகுரு சரியாக இருக்காது. ஜென்மகுருனாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக குரு தான். குரு மீனத்துக்கு மீனராசிக்கு தன்னுடைய இடத்துக்கே தான் வரார், அதனால் மீனம்க்கு அது வந்து ஜென்மகுரு வந்து ரொம்ப நெகட்டிவ் டென்ஷன் பிரச்சனை அப்படி கிடையாது. நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் மீன லக்னத்தை பிறந்து லக்னத்தில் குருனா அது பலம் தான், அந்த மாதிரி பலம். மீனத்துக்கு ஜென்மகுரு பாதிப்பு கிடையாது. ஸோ மீனம்க்கு பாசிட்டிவாக இருக்கிற ஒரே விஷயம் குரு மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டும் பாருங்கள், முன்பின் வீடுகள், முன்பின் வீடுகள். இப்போ மீனம் வந்து சென்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து குருவை பொசிஷன் பண்ணி அதில் ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து சனியும் ராகுவும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ரெண்டு பக்கம் ரெண்டு எதிரிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ராகு செகண்ட் ஹவுஸில் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், உங்களுடைய இன்கம், இதெல்லாம் அப்படியே ஒரு ஷேடு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஷேடு வருது. சனி வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல உங்களை நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஃபார்வர்டு நல்லா ஓடுறீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நல்லா பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை பிடிச்சி இழுத்து விட்றோம். இப்போ சனி ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் குரு நடுவில். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, குருவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கெட்டவனாம் திருந்த மாட்டானா, நீங்கள் கெட்டவன் திருந்ததை விட்டுருங்க, நீங்கள் ஒரு நல்லவனை கூப்பிடுங்க. ஒரு நல்லவனை கூப்பிட்டு நீங்கள் நிறைய பணம் கொடுங்க, பணம் கொடுத்து கெட்டதை போய் செய், நீ கெடுதல் செய், கெட்டதை செய்யினா செய்ய மாட்டாங்க. எப்படி வந்து ஒரு நல்லவன் ஒரு கெட்டதை செய்ய மாட்டானோ பணத்துக்காக, அது மாதிரி கெட்டவன் நீங்கள் எவ்வளோ தான் அவனை திருத்த ட்ரை பண்ணாலும் அவனால் நல்லவனாக மாற முடியாது, கடவுளுடைய படைப்பு. இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, குருவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுத்த கிரகம். எந்த பாவிகளோடு சேர்ந்தாலும் தன்னுடைய தன்மையை வந்து அது இழக்காது, தன்னுடைய குணத்தை மாற்றிக்காது. தனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, தனக்குன்னு ஒரு குணம் இருக்குது, தனக்குன்னு ஒரு மனம் இருக்குது, தனக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது, தனக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, கொள்கை இருக்குது, அதுதான் குரு. இப்போ ராகு என்ன பண்ணோம், எதையாவது இடையூறு கொண்டு வந்து எதையாவது கொஞ்சம் மாற்றி பண்ணா என்ன, உங்கள் கேரக்டரை மாற்றிக்கங்க, இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் மாற முடியும், அதெல்லாம் குரு அக்செப்ட் பண்ணாது. சனி எவ்வளோ தான் வந்து அதை புல் பண்ணி கீழே டவுன் பண்ணி விட்டாலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் குரு. நீங்கள் சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணிடலாம் ஈஸியாக. எப்படி டிஸ்டர்ப் பண்ண, சந்திரன் லாட் ஆஃப் மைண்டு, அப்படியே குழப்பி விட்டீங்கன்னா குழம்பிடும். நீங்கள் சந்திரன் உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி சந்திரன் நீங்கள் ஈஸியாக குழப்பலாம், குரு அப்படி பண்ண முடியாது. ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளானட்டே ஜூபிட்டர் தான். ஹாரோஸ்கோப்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நிலையான நிலைத்த தன்மையோட பொறுமையான ஆழமான அறிவான
ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது குரு தான். அப்போ மீனம்க்கு குரு லக்னத்தில், அதாவது ஃபஸ்ட் ஹவுஸில் ராசியில் இருக்கிறது, மற்ற இரண்டு பக்கமும் அதுக்கு இடையூறு நடந்தாலும் கூட தன்னுடைய தன்மையை விட்டு கொடுக்காம அதை அழகாக ஃபைட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பேலன்ஸ் தான் பண்ணதே தவிர பாசிட்டிவ் ட்ராக்கில் கொண்டு போக முடியல, இதுதான் பிரச்சனை. தன்னை வந்து காப்பாற்றிக்க முடியுமே தவிர நல்ல பலன்களை அடையிறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம பிரிச்சுருவோம், ஜாப் அண்ட் கரியர் எடுத்திங்கன்னா குரு தான் உங்களுக்கு தொழில் கிரகம், அவர் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கார், இருக்கிற வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படியே கம்முன்னு போயிட்டீங்கன்னா தொந்தரவு கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டீங்க, ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்க இல்லை முயற்சி எடுக்கிறீங்க, அது நடக்குமா? அது பன்னெண்டில் போய் சனி உட்காந்துட்டு எப்படி நடக்க விடும்? நடக்க விடாமல் ட்ரை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 2022 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 29th ஜூலை 13th வரைக்கும் தான் அந்த சனி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸை பண்ணும். அப்படியே சனி மறுபடியும் பின்னாடி வந்துடும், அப்போ உங்களுக்கு மீனம் கொஞ்சம் ட்ராக் கிளியர். ஸோ இந்த காம்போ பிளேஸ் வந்து ஒரு ஹியூஜ் பீரியட். ராகு செகண்ட் ஹவுஸில் வர்றத நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறதில்ல, ஃபேமிலி ஹெல்த்துக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ராகு செகண்ட் ஹவுஸில் வந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஹெல்த்துக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இன்கம் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு அது அட்வான்டேஜ் தான். ஏன்னா ராகு செகண்ட் ஹவுஸில் வந்தால் எக்ஸ்ட்ரா இன்கம், நியூ சோர்ஸ், நியூ ஃபார்ம், ஒரு புதுசாக ஏதோ நடக்குது, வருமானத்தை வந்து ஈட்டுறதுக்குள்ளான வழியை தேடிட்டீங்க, வருமானம் ஏதோ ரூபத்தில் திடீர்னு வருது, அதெல்லாம் ராகு பண்ணும். ஹெல்த்தை வந்து ட்ரபுள் கொடுக்கும், சாப்பிட்ற இடம் டைமுக்கு சாப்பிட முடியாது, நல்ல சாப்பாடை சாப்பிட வைக்காது, வச்சா அது சரியாக செரிமானம் ஆகலை, அதெல்லாம் அலர்ஜிக்குன்னு சொல்கிறதெல்லாம் ராகு பண்ணுறது தான். ஸோ மீனம் நம்ம வந்து கம்பைண்டாக எடுத்துப்போம், ஃபேமிலி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நடக்காத மாதிரி இருக்கும், இழுப்பறியாக போகும், லவ் அஃபேர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாணவர்களுக்கு வந்து குரு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால நிறைய டஃப் சேலஞ்சஸ், போர்ஷன் டஃப்பாக இருக்குது, சூழ்நிலை சரியாக இல்லை, மெமரிஸ் ஆகலை அப்படின்னாலும் கூட படிப்பீங்க, அந்த ஒரு எனர்ஜியை குரு கொடுத்துரும். ராகுவும் சனியும் ரெண்டு சைட்லேயும் உட்காந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் கூட அதை பேலன்ஸ் பண்ணாலும் குரு எமோஷனலாக பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஜாபில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் ட்ரை பண்ண வேண்டான்னு தான் என்னுடைய கருத்து. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஜாக போக வேண்டாம், முயற்சி என்ன வேணால் எடுக்கலாம், அது சனி விலகும் போது இன்னும் அந்த பலன் நல்லா பாசிட்டிவாக நடந்துடும். ஸோ ஹெல்த் வைஸ் மெயினாக டேக் கேர் பண்ணிக்கிங்க. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏழரை சனியுடைய பிகினிங் இதுதான், ஏழரை சனியுடைய பிகினிங். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க, புதுசாக வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, இதெல்லாம் எச்சரிக்கையாக யோசித்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணி வாங்கிட்டால் நல்லது. ஸோ மீனம் அன்அவேராக இல்லாமல், எதை பற்றியுமே கவலைப்படாமல், எதை பற்றியுமே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், இது வரைக்கும் எங்கள் நேரம் நல்லா போச்சுன்னு பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணம் பண்ணால் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபோர் பிளானட்ஸுடைய டிரான்சிட்ஸ் பெருசாக பாதகம் இல்லாமல் நீங்கள் தப்பித்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டீட்டெயிலாக தெளிவான உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கான ஒரு காம்போ ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டு ராசிக்கு பார்க்கணும், உங்கள் லக்னத்துக்கு ஒரு முறை, ராசிக்கு ஒரு, சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னம், ஸோ ஒரு முறை பார்த்தா போதும். ப்ளஸ் நான் சொன்னது மாதிரி ராகு கேது சனி குரு திசையோ புத்தியோ நடக்குதான்றத கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சந்தோஷத்தோடு. நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது எங்கள்கிட்ட, இப்போ PDF மொபைலே இருக்குது, வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் வந்து US அப்ளை பண்ணோம், UKலேருந்து அப்ளை பண்ணோம், மலேசியாலேருந்து அப்ளை பண்ணோம், சிங்கப்பூர்லேருந்து அப்ளை பண்ணோம், கோயம்புத்தூர்லேருந்து அப்ளை பண்ணோம், பெங்களூர்லேருந்து அப்ளை பண்ணோம், பாம்பே, சென்னை, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயே இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஃபார் தட். இன்னொரு சர்வீஸ் ஆட் பண்ணி சொல்லி ரொம்ப நாளாக எங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க, அது வந்து நியூமராலஜி. நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஹாரோஸ்கோப்புடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப் உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வரும். ப்ளஸ் அதோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்த் நம்பர், லைஃப் நம்பருக்கு ஒரு ப்ரிடிக்ஷன், நியூமராலஜி ப்ரிடிக்ஷன். ப்ளஸ் உங்கள் நேம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நேம், நீங்கள் எப்படி உங்கள் நேமை யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஜி குமார்னா ஜி குமார், அப்போ உங்கள் நேமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதன்படி அதுக்குள்ளான ப்ரிடிக்ஷன் என்ன, அதோடய டோட்டல் என்ன, அதோடய ப்ரிடிக்ஷன் என்ன ஜென்ரலாக, அது நியூமராலஜியில் தனியாக ஒரு ரிப்போர்ட் வந்துடும். இதை தவிர மூணாவது, இது வந்து காம்போ ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று ஆஸ்ட்ராலஜி ரிப்போர்ட், டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் வருது, இன்னொன்று ஜென்ரல் நியூமராலஜி ரிப்போர்ட் வருது, பேஸ்ட் ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்கள் நேமை பேஸ் பண்ணி. மூணாவதாக ஆஸ்ட்ரோ நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜிலையும் நியூமராலஜியும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் டேட்டா ரிப்போர்ட் வரும். அது என்ன இருக்குன்னா உங்களுடைய ஃபேவரபிள்ஸ், உங்களுடைய லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன, கலர்ஸ் என்ன, டைரக்ஷன் என்ன, ஜெம்ஸ்டோன் என்ன. அதுக்கு அடுத்தது அதில் சஜஷன் ஒன்று வரும், அந்த சஜஷன் என்னென்னா நியூமராலஜி படி உங்கள் நேமுடைய டோட்டல் கரெக்டாக இருக்கா, இல்லைனா அதை சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா, இல்லை ஆஸ் இட் இஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு சஜஷன் வரும். அதையும் தவிர சைனாலஜி, சிக்னேச்சர் ஸ்ட்ரோக்,
நம்ம தலையெழுத்து நம்ம கையெழுத்தில் இருக்குது. ஸோ அந்த சிக்னேச்சர் ஸ்ட்ரோக் எந்த எந்த ஸ்டைலில் எந்த ஸ்ட்ரோக் எந்த கிராஃபாலஜி மெத்தடில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்துடும். இது எல்லாமே லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ல சைட்லேயே ஒரு சாம்பிளாகவே இருக்கும். காம்போ ஆஃப் த்ரீ அப்படின்னு ஒரு சாம்பிள் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கை முழுக்க இது ஒரு பயனில் தான் இருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதாலையும் நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணது நடந்தது. மேலும் மேலும் இதை நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அஸ்ட்ராலஜி இன்ஃபர்மேஷனை முடிஞ்சளவுக்கு லேர்ன் ஆஸ்ட்ராலியும் ப்ளஸ் வந்து இந்த ட்ரான்ஸிட்டிவ் ப்ரிடிக்ஷன்ஸ் மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் மூலிமா முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் இப்போ அஸ்ட்ராலஜி தெரியுதுன்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அஸ்ட்ராலஜி டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ப்ளஸ் அதோட பேசிக்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது கொஞ்சம் புரியும். இப்போ கூட 100% யாருக்கும் புரியலை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் இப்போ புரிஞ்சிக்கிட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு நல்லா கேள்விலாம் கேட்குறாங்க, அந்தளவுக்கு தெளிவு ஏற்பட்டுருக்கு. அது ரொம்ப எனக்கு ஒரு மனசில் சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இன்னும் நிறைய அதை லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டில் எப்படி எப்படியோ கிட்டத்தட்ட 49 லெவல் வந்துட்டோம். ஸோ இனிமேல் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் போகும், அதையும் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் இன்னொரு சேனல் இருக்குது, டெய்லி ராசி பலன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களிடம் மீண்டும் விடைபெறுகிறேன், அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் சந்திப்போம். ஏப்ரல் மாதம் ராசி பலனில். தேங்க்யூ, வணக்கம்.